வணக்கம். இன்னைக்கு நம்ம பிஎட் ஃபஸ்ட் இயரில் சைக்காலஜி நுண்ணறிவும் ஆக்கத்திறனும் இந்த ஃபோர்த் யூனிட்டுடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த கடைசி பகுதியில் இம்பார்ட்டண்ட்டான ஒன் வேர்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி டெட்டு இவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்லெட்டு நெட்டு படிக்கிறவங்களுக்கும் ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒற்றை காரணி கோட்பாடு. இந்த ஒற்றை காரணி கோட்பாட்டை சொன்னது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது பீனே சொல்லியிருக்காரு, டெர்மன் சொல்லியிருக்காரு, ஸ்டெர்ன் சொல்லியிருக்காரு. அப்போ ஒற்றை காரணி கோட்பாடு அப்படின்னு சொன்னாலுமே எது இருந்தாலுமே கரெக்டு தான். இரட்டை காரணி கோட்பாடு. இந்த இரட்டை காரணி கோட்பாட்டை சொன்னது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது சார்லஸ் பியர்மேன் மட்டும்தான் இந்த இரட்டை காரணி கோட்பாட்டை சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து பல காரணி கோட்பாடு. பல காரணி கோட்பாட்டை சொன்னது தார்ன்டைன். குழு காரணி கோட்பாடு தேர்ஸ்டன். பல காரணி கோட்பாடுன்றது வேறு, குழு காரணி கோட்பாடுன்றது வேறு. இதை சொன்னது யார் அப்படின்னா தேர்ஸ்டன் தான் சொல்லியிருக்காரு. நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு. நுண்ணறிவானது பல கட்டமைப்பு கொண்டது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது கில்போர்டு தான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பன்முக நுண்ணறிவு கோட்பாடு. இந்த பன்முக நுண்ணறிவு கோட்பாட்டை சொன்னது கார்டினர் சொல்லியிருக்காரு. நுண்ணறிவு பற்றிய தோன்டைங் வந்து நூல் எழுதியிருக்காரு. அது என்ன நூல் அப்படின்னா மெஷர்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற நூலை எழுதுனது யார் அப்படின்னு கேட்கும்பொழுது தோன்டைங் தான் எழுதியிருக்காரு. அதில் அந்த மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற நூலில் என்ன சொல்லி எழுதியிருக்கார் அப்படின்னா நுண்ணறிவு பற்றின விஷயங்களை தான் தோன்டைங் எழுதியிருக்காரு. தோன்டைங் கூடிய நுண்ணறிவு சோதனைகளுடைய உட்கூறு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது சிஏவிடி தான். தான்டைங்கோடைய நுண்ணறிவு கூறுகள் எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னா கருத்தியல் நுண்ணறிவு, பொறியியல் நுண்ணறிவு, சமூக நுண்ணறிவு, இந்த மாதிரியான மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. நுண்ணறிவு பற்றிய தேர்ஸ்டன் நூல் எழுதினார் இல்லையா, அந்த நூலுடைய பேர் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ப்ரைமரி மென்டல் எபிலிட்டிஸ் இதுதான் வந்து நுண்ணறிவு பற்றின நூலை தேர்ஸ்டன் எழுதியிருக்காரு. பிஎம்ஏ தேர்ஸ்டனுடைய நுண்ணறிவு பிஎம்ஏ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது ப்ரைமரி மென்டல் எபிலிட்டிஸ். பிஎம்ஏ அப்படின்னா என்னெல்லாம் அதில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது சொல்லாற்றல், சொல்வேகத்திறன் ஆற்றல், எண்ணாற்றல், இடவாற்றல், நினைவாற்றல், புலன்காட்சித்திறன், ஆய்வாற்றல் இது எல்லாமே இந்த பிஎம்ஏல இருக்குது. கில்போர்டுடைய நுண்ணறிவு கூறுகள் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 180 கூறுகள். கார்டனர் வெளியிட்ட நூலில் மனதிற்பங்கள் பற்றின கோட்பாடுக்கு என்ன பேர் அப்படின்னா பன்முக நுண்ணறிவு கோட்பாடு. இந்த பன்முக நுண்ணறிவு கோட்பாட்டை சொன்னது யார் அப்படின்னு கேட்டாலும் கார்டனர் தான் சொல்லியிருக்காரு. ஃப்ரான்சிஸ் கால்டன் இவர் வந்து தலை சுற்றளவு, எதிர்வினை காலம், பார்வை கூர்மை அளவு, கைகளால் இறுக்கி பிடிக்கிற வலு இந்த மாதிரியான பண்புகளை கொண்ட நுண்ணறிவை அளவிடுறாரு. எப்பிங்ஹாஸ் இவருடைய சோதனை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முழித்தல் சோதனை தான் எப்பிங்ஹாஸுடைய சோதனை. 1890 கேட்டல் தன்னுடைய புத்தகமான மன சோதனைகளும் அளவிடுதல் அப்படின்ற நூலை நுண்ணறிவை அளவிடுற முறைகளை சொல்லியிருக்கிறாரு கேட்டல். எந்த வருஷம் சொன்னார், 1890 சொல்லியிருக்காரு. ஆல்பர்ட் பீனே நுண்ணறிவு பற்றின முதல்ல சோதனையை வெளியிட்டது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆல்பர்ட் பீனே தான் வெளியிட்டிருக்காரு. 1905 நுண்ணறிவு சோதனை வெளியிடப்பட்டது. எப்போ முதல்ல நுண்ணறிவு சோதனை வெளியிடுறாங்க அப்படின்னா 1905 வெளியிடுறாங்க. அதை வந்து உருவாக்கினது யார் யார் அப்படின்னா ஆல்பர்ட் பீனே மற்றும் சைமன் இவங்க ரெண்டு பேரும் உருவாக்கியிருக்காங்க. பீனே சைமன் நுண்ணறிவுடைய அளவுகோல் வந்து எத்தனை கொசன்ஸ் அதில் இருக்குது அப்படின்னா 30 வினாக்கள் இருக்குது. நுண்ணறிவு அப்படிங்கிற வேர்டை முதல்ல அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னும் பொழுது பீனே தான் அறிமுகப்படுத்தியிருக்காரு. டெர்மன் வெளியிட்ட நுண்ணறிவு சோதனையில் சோதனையுடைய பேர் என்ன அப்படின்னா ஸ்டான்போர்டு. பீனே நுண்ணறிவு சோதனை அப்படின்னு பேர். வெக்ஸ்லருடைய நுண்ணறிவு சோதனைகளுக்கு என்ன பேர் அப்படின்னா விளக்கல் நுண்ணறிவு இவை
கணக்கிட எதுக்காக உதவுது அப்படின்னா, நுண்ணறிவு ஈவை கணக்கிடுறதுக்கு உதவுது. இந்தியாவில் எந்த செயல் சோதனைகள் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா, பாட்டியா உருவாக்கின செயல் சோதனை தான் ரொம்ப ரொம்ப ஃபெமிலியராக இருந்துச்சு. மனவழற்சி நுண்ணறிவு அப்படின்ற கருத்தை முதல் முதல்ல வெளியிட்டது யார், அதை எந்த வருஷம் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஜாக்மேயர் பீட்டர் சலவே உருவாக்கியிருக்காங்க. அது எந்த வருஷம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 1990 உருவாக்கியிருக்காங்க. நுண்ணறிவு சொல் சோலா சோதனை யாருக்கு ஏற்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த குறைபாடு இருக்காங்க இல்லையா, கிஃப்டட் சைல்ட்ஸு, இவங்க காது கேட்காதவங்க, வாய் பேசாதவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க, சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு, இவங்களுக்கு தான் அது வந்து சொற்சோரா சோதனை ஏற்றது. நுண்ணறிவு படிநிலை கோட்பாடு இதை சொன்னது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஸ்ரில்பர்ட் மற்றும் வெர்னான் இவங்க ரெண்டு பேருமே நுண்ணறிவு படிநிலை கோட்பாட்டை சொல்லியிருக்காங்க. நுண்ணறிவு நிலை வளரும் மரத்துக்கு இணையானது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா, ஸ்ரில்பர்ட்டும் வெர்னானு ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க. பண்பாட்டு தொடர்பற்ற நுண்ணறிவு சோதனை இதை சொன்னது யார் அப்படின்னா, ரேவன் முன்னேறுகின்ற உருவத்தொடர் சோதனை பற்றி சொல்லியிருக்காரு. நுண்ணறிவில் ஈவில் ஏற்ற இறக்கும் அப்படின்ற கருத்தை சொன்னது யார் அப்படின்னா, ஹவுச், பெய்லி, ரிச்சார்ட்ஸ் இவங்க மூணு பேரும் சொல்லியிருக்காங்க. நுண்ணறிவு கிடைமட்ட வளர்ச்சி, செங்குத்து வளர்ச்சி ரெண்டு வகையாக இந்த நுண்ணறிவை பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா, காக்னே தான் சொல்லியிருக்காரு. இராணுவத்தில் ஆல்பா சோதனை, ஆங்கிலத்தில் படிக்க தெரிஞ்சவங்களுக்கான இராணுவ பீட்டா சோதனை, அதாவது ஆர்மியில் பீட்டா சோதனை, ஆல்ஃபா சோதனை இதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா சோதனை யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பீட்டா சோதனை யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இங்கிலீஷ் படிக்க தெரியாதவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கேட்டுட்டு கூட இது யாருக்கு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரியும் கேட்பாங்க. ஒருத்தருடைய மன வயசை கால வயசால் வகுத்து 100 பெருக்குனா கிடைக்கிற இதுதான் நுண்ணறிவு ஈவு அப்படின்னு சொல்லப்படுது. நுண்ணறிவு பரவலுடைய வடிவம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, மணி வடிவம் தான் நுண்ணறிவு பரவக்கூடிய வடிவம். புதியதாக ஒன்றை உருவாக்குற திறனுக்கு பேர் என்னென்னா, ஆக்கத்திறன் தான். இவங்ககிட்ட கிரியேட்டிவிட்டி இருக்குப்பா அப்படி சொல்கிறவங்க இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தனுக்கு ஆக்கத்திறன் இருக்குது அப்படின்னா, புதுசாக அவனுக்கு செய்ய தெரியுதுன்னு அர்த்தம். ஆக்கத்திறன் எதோட தொடர்புடையது அப்படின்னு பார்க்கும்பொழுது, விரி சிந்தனையோட தொடர்புடையது. அதே நுண்ணறிவு எதோட தொடர்புடையது அப்படின்னா, சிந்திக்கிற அந்த சிந்தனையோட, குவி சிந்தனையோட தொடர்புடையது. ஆக்கத்திறன் இருக்கிறவன் என்னெல்லாம் பண்ணுவான் அப்படின்னு பார்க்கும்பொழுது, விடாமுயற்சி, சிந்தனை, பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கின்ற திறன், இது எல்லாமே ஆக்கத்திறன் இருக்கிறவங்ககிட்ட இருக்கும். ஆக்கத்தினுடைய படிநிலைகள் 4 வகைப்படும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா, கிரஹாம் வாலிஸ் தான் சொல்கிறாரு. டாரன்ஸுடைய ஆக்கத்திறன் சோதனையில் மொழி சோதனைகள் எத்தனை இருக்குது அப்படின்னா, 7 இருக்குது. பட சோதனைகள் எத்தனை இருக்குது அப்படின்னு சொன்னால், 3 இருக்குது. இதோட இந்த நுண்ணறிவும் ஆக்கத்திறனும் 4th ரோமனில் உங்களுக்கு பிஎட் ஃபஸ்ட் இயர் சைக்காலஜியில் வரும். இந்த 4th ரோமன் நுண்ணறிவு ஆக்கத்திறனில் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட் க்வெஸ்சன்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்தோம். இது வந்து எக்ஸாம் ஓரியன்டாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.